So hello student, this is for 7th math. 7th math la multiplication of integers. So far namma vandu addition paatham, subtraction paatham. Now we are seeing multiplication of integers. Idhula paathina rules vandu first enna nu solli short ah irukku. Idhula idhukuri answer correct ah appdin solikalam. Before that idu yerkanave inda rules vandu neenga ungalku theriyum. Plus into minus. What is plus into minus? Minus. Then minus into plus minus, then minus into minus plus, plus into plus அதே தான். இதை மட்டும் ரைமிங்காக சொல்லி பழகிட்டுனா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டு என்ன சைன்? சேம் சைன், சேம் சைன். இது வந்து சேம் சைன். அதே மாதிரி இது வந்து ஆப்போசிட் சைன். திஸ் இஸ் ஆப்போசிட் சைன். இதுவும் ஆப்போசிட் சைன். இவ்வளோ தான் சிம்பிள். இதை தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா உனக்கு சைனை பற்றி பிரச்சனையே இருக்காது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சேம் சைன்னா ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் சைன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கேன். பட் இதுலேயே அடிஷன் சப்ராக்ஷன் ரூல்ஸில் ரெண்டுமே இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இங்கே வந்து வி ஆர் டூயிங் அடிஷன் சப்ராக்ஷன். இங்கே வந்து மல்டிப்ளேஷன் டிவிஷன். மல்டிப்ளேஷன் டிவிஷனில் இந்த ரூல்ஸும், அடிஷன் சப்ராக்ஷனில் இந்த ரூல்ஸும் வரும். அடிஷன் சப்ராக்ஷனில் இந்த மாதிரி வர்றப்போ இது வந்து மைனஸ் தான். பட் நமக்கு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் சைனை போடணும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? செப்பரேட் பண்ணிவிட்டு எந்த சைனை போடணும்? கிரேட்டர் நம்பர் சைன். ஆல்வேஸ் இதுக்கும் சரி இதுக்கும் சரி ஆல்வேஸ் யூ ஆர் யூஸிங் கிரேட்டர் நம்பர் சைன். ஜி ஃபார் காட், குட். இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டேன்னா ஈஸியாக உனக்கு இருக்கும். இப்போ இது கரெக்டானு பார்க்கலாம். முதல்ல சைனை மட்டும் பார். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஜீரோ வந்து நைதர் ப்ளஸ் நார் மைனஸ். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ இதெல்லாம் ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், இட் இஸ் மியர் கரெக்ட் ஒன்லி. அதனால் அதை விட்டுடலாம். ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ. பட் அடிஷன் சப்ராக்ஷனில் ஜீரோ கூட எதை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான். அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கும் அப்படி தான். இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் ஜீரோ இன்ட்டு சம்திங் ஜீரோ அப்படின்னு வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகே, இதில் கூட அந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணினா. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன? இப்போ தனித்தனி இன்டிஜராக எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மைனஸ் த்ரீன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. தட் ஆல்சோ ஏன் இன்டிஜர். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட் அப்படின்னு சொல்லி வரும். அது ப்ராப்பர்ட்டி எங்கேன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அடுத்தது அதுலேயும் அப்படி தான், அசோசியேட்டிவ், காமிடேட்டிவ், ட்ரூ அப்படின்னு சொல்லி தான் வரும். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இதனுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சைனை மட்டும் பாரு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்புறம் 45 இன்ட்டு டூ 90, அப்புறம் ஒரு ஜீரோ. இங்கே எத்தனை மைனஸு? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைனை மட்டும் பார்த்துக்க. 3 4 ஆர் 12, தென் 2 0க்கு 2 0. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே 72. இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது? ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தென் 100,000. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்கு. இப்போ இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது? 3 மைனஸ் இருக்கா? 3 மைனஸ் வர்றப்போ ஆன்சரில் மைனஸ் இருக்கும். பிகாஸ் இந்த 2 மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இல்லாட்டி இப்படி ஞாபகத்துக்கோ. 3 மைனஸ் வர்றப்போ மைனஸ் தான். 4 மைனஸ் வர்றப்போ ப்ளஸ்ஸு. சப்போஸ் இப்படி 4 மைனஸ் வருது. ஈவன் நம்பராக வர்றப்போ ப்ளஸ் ஆயிரும். ஆட் நம்பராக வர்றப்போ மைனஸ் ஆயிரும். அப்போ இது வந்து லெஸ் தேன் ஜீரோன்னு கொடுக்கு. இது வந்து கரெக்டு தான். தென் நெகட்டிவ் நம்பர் வந்து ஜீரோ விட கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஜீரோ இங்கே இருக்கும், நெகட்டிவ் நம்பர் எல்லாம் இந்த சைடு, இதை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் இங்கே வந்து லெஸ்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. அடுத்தது வந்து இது கிரேட்டர் நம்பரா இது ஸ்மாலர் நம்பரா? கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கு.
ஆனால் லெஸ் தேன் இருக்குது. ஸோ இது வந்து இன்கரெக்ட். ஏன்னா வர்ற ஆன்சர் வந்து கண்டிப்பாக ப்ளஸில் தான் இருக்கும். ஏன்னா கிரேட்டர் நம்பர் நைன் மைனஸ் ஸ்மாலர் நம்பருங்கிறப்ப கிரேட்டர் நம்பர். இது வந்து ஜீரோ, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ இதுவும் இன்கரெக்ட். ஏன்னா ப்ளஸ் அப்படின்னு வரப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கும், இது கிரேட்டர் தேன் ஜீரோவாக தான் இருக்கும், லெஸ் தேன் ஜீரோவாக இருக்காது. நான் எக்ஸாம்பிள் 1.17 ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இந்த 5 க்வெஸ்சன்ஸ் வந்து இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே மல்டிப்ளை ஃபஸ்ட்டு சைனை செக் பண்ணிக்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. நம்ம ஆன்சரெல்லாம் நம்ம ஜஸ்ட்டுக்கு கோத்ரூ பண்ணுறோம் அவ்வளோதான். அதே மாதிரி இதை 12 மல்டிப்ளை பண்ணியிருக்கு. சைன் என்ன? மைனஸ். ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ. தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஆன்சரெல்லாம் நம்ம செக் பண்ணல, கண்டிப்பாக புக்கில் கரெக்டாக தான் இருக்கும். சைனும் செக் பண்ணணுட்டு இல்லை, பட் நம்ம வந்து அதை பார்க்குறோம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி. அதாவது என்ன சொல்கிறோம், அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸுங்கிறத நல்ல ஒரு ரைமிங்காக சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்குது. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.18. ஏ ஃப்ரூட் செல்லர் சோல்டு 5 kg ஆஃப் மேங்கோஸ் ஓகே அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 15 rupees பர் கேஜி. ஒரு கேஜிக்கு வந்து 15 rupees ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறார். எவ்வளோ சேல்னு ஒன்று சொல்லலை. 3 kg ஆஃப் ஆப்பிள்ஸ் அட் ஏ லாஸ் ஆஃப் 30 rupees பர் கேஜி. மேங்கோ சேல் பண்ணுறப்ப 1 kg 15 rupees கெயின் இருக்குது. இப்போ மொத்தம் எவ்வளோ கிலோகிராம் சேல் பண்ணுறாரு? 5 kg வந்து சேல் பண்ணுறார். ஸோ 1 kg 15 rupees 5 kg 75 rupees கெயின். இது வந்து ப்ராஃபிட். லாஸ் வந்து ஆப்பிளுக்கு இது 30, அப்போ 3 kg வந்து 90 rupees இருக்கும். ஸோ இதில் கெயின்னு இது லாஸு. அப்போ இந்த லாஸ் வந்து இதில் ரெண்டே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் வந்து 15 rupees தான். ஏன்னா ஆல்ரெடி கெயின் வந்து 75 rupees, லாஸ் 90 rupees. சரி போனால் போகுது அப்படின்னு இந்த 75 இதில் செப்பரேட் பண்ணிட்டேன். திரும்பவும் லாஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு 15 rupees தான் லாஸாக இருக்கும். ஸோ இது லாஸ்ட் ஒன். ப்ரௌசிங் ரேட்ஸ் இன் அன் இன்டர்நெட் சென்டர் ருபீஸ் 15 பேர் அவர். 1 hour வந்து ப்ரௌசிங் ரேட் வந்து 15 rupees சொல்கிறாங்க. நிலா ஒர்க்ஸ் ஆன் த இன்டர்நெட் 2 hours இன் எ டே ஃபார் 5 days இன் எ வீக். 1 hour 15 rupees. தென் ஃபைவ் டேஸ்க்கு ஒரு நாளைக்கு 2 hours ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 10 hours ஒர்க் பண்ணியிருப்பாங்களா 5 days? 1 day 2 hoursனா 5 days 10 hours பாருங்க. 10 hours எப்படி இருக்கு? 1 hour எவ்வளவு? 15 rupees. தேர்ஃபோர் ஃபார் 10 hours அப்படின்னா 150 rupees பே பண்ணுறோம். அவ்வளோதான். அதாவது என்னடா சும்மா இப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காத. ஜஸ்ட்டு சிம்பிளானதான். 1 hour 2 hours, சாரி 1 day 2 hours, 5 days 10 hours, 1 hour 15 rupees. ஸோ 10 hour எவ்வளவு? 150 rupees பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.